திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே மேலகொருக்கையில் உள்ள சாய்ஸ் சீனிவாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் இன்று பள்ளியில் மாணவர்களுக்கான கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் மழலையர் முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மாணவியர்கள் வரை கற்கால மனிதன் முதல் சந்திராயன் வரை பலவற்றை காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சி காலை இறைவணக்கம் கூட்டத்திற்கு பின் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆசிரியர் பிரீத்தி வரவேற்புரை கூற பள்ளி தாளாளர் எஸ் கிருஷ்ணகுமார், துணை தாளாளர் கஜராஜலட்சுமி முன்னிலையில் பள்ளி குழும தலைவர் வெங்கடேசன் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. மேலும் கண்காட்சி நிகழ்ச்சியில் முதல்வர், ஆசிரியர்கள் பங்கேற்க ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். Hello guys, I am Jayas Janani from 10th standard. I am from Sai Srinivas Matric Higher Secondary School, Melakurkai. இதுதான் வந்து நான் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட், எர்த்குவாக் ஒர்க்கிங் மாடல். இப்போ எர்த்குவாக் வந்து நமக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னா, எர்த்தோட மிடில் லேயரில் ஒரு வந்து ப்ரெஷர் ஏற்படும். அந்த ப்ரெஷர் வந்து மேலே உள்ள லித்தோஸ்பியரில் உள்ள டெக்டோனிக் பிளேட்ஸ்க்கு போய் ஒரு டெக்டோனிக் பிளேட்ஸ் இன்னொரு டெக்டோனிக் பிளேட்டை நகர்த்தி ஒன்றோடு ஒன்று மோதுறதுனால தான் நமக்கு எர்த்குவாக் அப்படிங்கிறது ஏற்படுது. சில நேச்சுரல் டிசாஸ்டர்னாலே நமக்கு வந்து எர்த்குவாக் ஏற்படுது. என்னென்ன அப்படின்னா, வால்கனிக் எரிப்ஷன்ஸ் எரிமலை வெடிப்புனாலையும், லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலநடுக்கத்தினாலையும் ஏற்படுது. அப்புறம் சில வந்து மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னாலே ஏற்படுது. என்னென்ன அப்படின்னா, மைனிங் சுரங்கம் வந்து போடுறதுனால, போர் போடுறதுனால எர்த்தில் ஏற்படுற ஒரு அதிர்வு தான் வந்து எர்த்குவாக். எர்த்குவாக்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ரெக்டர் அளவில் தான். இப்போ வந்து நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க, இந்தோனேஷியாவில் வந்து இந்த ரெக்டர் அளவுக்கு என்ன எர்த்குவாக் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ அது நமக்கு சில பேருக்கு தெரியாது, என்னடா அது ரெக்டர் அளவுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்போல்லாம் இனிமேல் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இப்போ வந்து 3 ரெக்டர் அளவுக்கு ஒரு இடத்துல வந்து எர்த்குவாக் பதிவாயிருக்கு அப்படின்னா, அது வந்து எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு ஏற்படுத்தியிருக்காது. அது வந்து அதிகமாக நமக்கு டேமேஜஸும் கொடுத்துருக்காது. அதுவே ஒரு இடத்துல 7 ரெக்டருக்கு மேலே வந்து எர்த்குவாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது அதிகமான டேமேஜஸை தரும், அதிகமாக பில்டிங்ஸ்லாம் வந்து இடிஞ்சு கூட விடும். இப்போ வந்து ஒரு இடத்துல எர்த்குவாக் வந்துடுச்சு, நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த டேபிளுக்கு அடியில் போய் முட்டி போட்டு உங்கள் நெக்கும் ஹெட்டு வந்து கவர் ஆகிக்கிற மாதிரி, அதை வந்து நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டி போட்டு உட்காந்துக்கோங்க. இதுவே நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு சமவெளியான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் சேஃபாக நின்றுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பீச் ஓரத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நகரணும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு எர்த்குவாக் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சுனாமி வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவரிவன், ஐ எம் எம் ஹர்ஷவர்தினி ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிறது வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நடக்கலாம், நடக்காமல் கூட இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கிறப்ப, இது நடக்கலாம் நடக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வரப்ப ப்ராபபிலிட்டி நமக்கு யூஸ் ஆகுது. ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சர் வந்து ஜெர்லாமோ கேடான இட்டாலியன் மேத்தமெட்டிஷியன் தான். கேம்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு புக் மூலயமா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதோட ஃபாதர் யார் அப்படின்னா, பிளைஸ் பாஸ்கல் தான் இதோட ஃபாதர். மோஸ்ட்லி வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்க்கு ஒரு க்வெஸ்சன் வரும்னு படிச்சுட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு அந்த க்வெஸ்சன் வரலாம் வராமல் இருக்கலாம். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ராக்கெட் லான்ச்சிங் தான் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, ராக்கெட் வந்து போகலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம், இல்லை ஃபெயிலியர் கூட ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே ப்ராபபிலிட்டி யூஸ் ஆகுது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது. அதில் வந்து எல்கேஜிலேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வரையும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட கிரியேட்டிவ் மூலமாக ப்ராஜெக்டை வந்து சூப்பராக செஞ்சு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் வந்து சந்திராயன் செஞ்சு இந்த இது மூலமா இந்த சிரஞ்சி மூலமா இதை வந்து யூஸ் பண்ணி வர வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, அதில் உள்ள விட்டமின்ஸு, அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸு, அதில் உள்ள ஆசிட்ஸ் என்னென்னு டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மூலமா நான் வந்து இதில் என்னென்ன இந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்குது, இந்த ஃபுட்டில் என்ன விட்டமின் இருக்குது, இந்த ஃபுட்டில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நிறைய மெடிஷனல் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இது மூலமா அந்த மெடிஷனல் பிளான்ஸோட யூஸஸ் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபாரஸ்ட் அதை வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அதுமாதிரி ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்ன்ற ஐவேலி நிலங்களை வந்து எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. வில்லேஜ் அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் வந்து இந்த மாட்டு வண்டி அந்த மாதிரி உள்ள நிறைய பொருட்களை வந்து நல்லாவே செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குட் ஆஃப்டர்நூன் டு ஆல், ஐ எம் ஜே கிஷான் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா ரைன் ஸ்கெச். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மலையோட மில்லி மீட்டர் வந்து செக் பண்ணுறது மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த அப்பாரட்டஸை நம்ம எந்த இடத்துல வேணால் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மலை வந்து லேண்டில் வந்தால் அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இந்த அப்பாரட்டஸ் மூலம் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2.5 கீழே இருந்தால் 2.5 மில்லி மீட்டர் கீழே இருந்தால் அது வந்து லைட் ஹெவி ஃபால். 7.6க்குள்ளே இருந்தால் மாட்ரேட் ஹெவி ஃபால். குட் ஆஃப்டர்நூன் எவரி ஒன், ஐ எம் ஏ கனிஷியா ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வந்து பித்தாகரஸ் தியரம். இதில் என்னென்னா இங்கே லாங்காக உள்ளது ஹைபாட்னஸ், அதுக்கும் ஆப்போசிட்டில் உள்ளது அட்ஜசன்ட். இது வந்து ஆப்போசிட் சைட். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோன்னா இதுக்கு வர ஆன்சர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்ஜினியரிங் வீடெலாம் கட்டுவாங்களே அவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் ஏணி யூஸ் பண்ணுவோம்ல அதில் ஏறுறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சது வந்து பித்தாகரஸ். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல், ஐ எம் சஜா ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட். நாங்கள் வந்து சாய் ஸ்ரீவாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங்னா என்னென்னா நம்மளோட கோபரன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குன்னா அதில் இருக்கிற சாயில் வச்சு தான் அந்த லேண்டில் என்ன கல்டிவேட் பண்ணலாங்கிறத அவங்க டிசைட் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாயிலே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மெத்தட் நேம் தான் என்னென்னா ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங். இதுக்கு நமக்கு சாயிலே தேவைப்படாது, ஏர் வாட்டர் சன்லைட் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த டேங்கில் இருக்கிற வாட்டர் ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷனில் இருக்கிற பிளான்ட்டுக்கு போகுது, அதில் இருந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் பிளான்ட்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த டேங்குக்கு வந்துடுது. இதுதான் இதோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இதுக்கு தண்ணி வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம கொடுக்குற வாட்டர் ஃபஸ்ட்டு செக்ஷன் பிளான்ட்டுக்கு போய் செகண்ட் செக்ஷன் பிளான்ட்டுக்கு அந்த வாட்டர் போயிட்டு திருப்பி அந்த டேங்குக்கே வந்துடுது. அதனால் அந்த டேங்குக்கு வர வாட்டர் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எப்படி ஃபெர்டிலைசர் கொடுப்போம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் தான் கொடுப்போம். அதனால் நம்ம கொடுக்குற அந்த ஃபெர்டிலைசர் அந்த பிளான்ட் என்ன பண்ணுது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால் அது என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக க்ரோ ஆகிடுது. அதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது எங்கெல்லாம் நம்ம க்ரோ பண்ணனா நம்ம வீட்டு டெரஸில் பண்ணலாம், இல்லை நம்மள்கிட்ட வாட்டர் கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சயின்டிஸ்ட் இது ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோபோனிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது அதுலேருந்து வர ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. மேலும் உங்க வீட்டு சுற்றி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்தம் புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிருஷ்ணாவில். இது மட்டும் இல்லைங்க, ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். நல்லா கேட்டுக்கோங்கம்மா, அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிஃப்ட். எல்லா தலைகளிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய். ஏற்றென்று விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜுவலி சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நம்பர் 131 ஆனஸ்டோட திருத்துறை பூண்டி.